தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று சேலத்தில் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் இரண்டாவது தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் நாள்தோறும் 85,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் தற்போது சுமார் 20 லட்சம் கொரோனா தடுப்பு மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தருமபுரி மாவட்டத்தில் குழந்தைகளுக்கு எதிரான 164 வழக்குகளுக்கு இடைக்கால நிவாரணமாக 4,42,00,000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என்று மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் கே வி ராமராஜ் கூறியுள்ளார். தொப்பூர் பகுதியில் இயங்கி வரும் வள்ளலார் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர், குழந்தைகளின் பள்ளி இடைநீச்சல் காரணமாக குழந்தை தொழிலாளர், இளம் வயது திருமணம், ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள் பிறப்பு ஆகிய பிரச்சினைகள் உருவாகிறது என்றார். மேலும் இளம் வயது திருமணங்களை நடத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று பரவலை தடுத்து நோய் தொற்று இல்லாத மாவட்டமாக உருவாக்க அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று சிறப்பு கண்காணிப்பு அலுவலர் குமார் ஜெயந்த் கூறியுள்ளார். கொரோனா தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்க அரசு வழங்கியுள்ள அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் பொதுமக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தெரிவித்துள்ளார். பரமக்குடி பகுதியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நேரடியாக கள ஆய்வை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அரசு வழங்கியுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை மீறுவோர் மீது அபராதம் விதிக்கப்படும் என்றார். மேலும் அபராதத்தால் மட்டுமே தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியாது என்றும், நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று பரவலில் இரண்டாம் அலையை தடுக்க மத்திய மாநில அரசுகளின் வழிகாட்டுதலின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் எடுக்கப்பட்டு வருவதாக அம்மாவட்ட ஆட்சியர் பொன்னையா கூறியுள்ளார். இது தொடர்பாக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா, மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர், நோய் தொற்று பரவலை தடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்க பொதுமக்கள் அனைவரும் அரசு வழங்கியுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு வழிமுறைகள் மற்றும் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலில் போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் சரியாக பின்பற்றப்பட்டது என்று கூறினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கொரோனா பரவலின் இரண்டாவது அலையை தடுப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அப்பகுதியில் செயல்படும் தொழில் மற்றும் வர்த்தக நிறுவனங்களின் உரிமையாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி ஆணையாளர் மற்றும் வட்டார மருத்துவ அலுவலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் அரசு அறிவித்துள்ள கட்டுப்பாடுகளையும் நெறிமுறைகளையும் வணிக நிறுவனங்கள், உணவகங்கள், காய்கறி சந்தை விற்பனையாளர்கள், சிறு குறு வியாபாரிகள் உள்ளிட்ட அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மயிலாடுதுறை திருவிழந்தூரில் அமைந்துள்ள 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பரிமள ரங்கநாதர் ஆலய தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் அங்கு பங்குனி உற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் முக்கிய நிகழ்வான தெப்ப உற்சவத்தின் போது ஆலய சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் பெருமாள் தாயாருடன் எழுந்தருளினார். இதில் கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் பிரதோஷ தினத்தை முன்னிட்டு பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பங்குனி மாத தேய்பிறை பிரதோஷ தினமான நேற்று பெரிய நந்தி பகவானுக்கு அரிசி மாவு, மஞ்சள் தூள், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பஞ்சமுக தீப ஆராதனையும் நடைபெற்றது. அப்போது முகக்கவசம் அணிந்தவாறு பக்தர்கள் நந்தி பகவானை வழிபட்டனா்.